சமோகாவள் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் வித்தகர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களை பற்றிய நிகழ்ச்சி தொகுப்பை இன்று காணலாம். போருக்கு சென்று திரும்பி வரும் வீரர்களை பார்த்து அமரர் கொத்தமங்கலம் சுப்பு அழகிய பாடல் ஒன்றை எளிய நிலையில் இயற்றியுள்ளார். பிறந்த நாட்டை நினைச்சு பார்த்து புறப்பட்டு வாங்க. இந்த பாடலை அவருடைய புதல்வர் திரு விஸ்வநாதன் அவர்கள் போன நிகழ்ச்சிய மிகவும் உருக்கமாக பாடிவிட்டார். மனமே முருகனின் மயில் வாகனம், என் மாந்தளிர் மேனியே குகநாலயம், என் குரலே செந்தோரின் கோயில் மணி, அது குகனே ஷண்முகனே என்றொலிக்கும் இனி, அது குகனே ஷண்முகனே என்றொலிக்கும் இனி. மனமே முருகனின் மயில் வாகனம். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற படத்துல ஒரு சிச்சுவேஷனுக்காக எழுதின இந்த பாடல் பக்தி பாடலா மாறிச்சு. ரொம்ப பக்தி ரசம் சொட்டே எழுதியிருக்காரு நம்ம கொத்தமங்கலம் சுப்பு ஐயா அவர்கள். இன்று அவர்களுடைய மற்றொரு புதல்வர் திரு சுவாமிநாதன் அவர்கள் அவரை பற்றி இன்று விளக்கமாக சொல்வார். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். பட்டி தொட்டி எல்லாம் நிஜமாவே பட்டி தொட்டி. ஏன்னா நான் அவர்கூட நிறைய பர்ஃபார்மன்ஸ்க்கு போயிருக்கேன். ஒவ்வொரு இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மவுண்ட் ரோட்ல தேனாம்பேட்டையில ஒரு கோயில் ஒன்று இருந்தது. இப்ப அந்த கோயில் இல்ல. அந்த கோயில் வாசல் தான் மவுண்ட் ரோட்லயே கதாகார நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்பாவோடது காந்தி மகன் கதை நடந்திருக்கு. அப்பெல்லாம் இவ்வளவு பஸ் எல்லாம் போகாது. ஒரு பஸ் போயிட்டு இருக்கும். எய்த் சைட்ல நின்று உட்காந்து பக்கம் கேட்டிருக்கா. அந்த பக்கத்துல குப்பத்துல இருக்கிறவங்க சுத்தி நின்று மேடைக்கு பின்னால் உட்காந்து கேட்டிருக்கா. ஏன்னா மேடைக்கு முன்னால உட்காண்டா அது வந்து மவுண்ட் ரோடு. அதே போல வந்து சைதாப்பேட்டையில வந்து பாத்த அப்படின்னு சொன்னீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால இருக்கிற ஒரு கோயில்ல வந்து அங்க கதா கலைச்சம் பண்ணிருக்காரு. அப்பதான் ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கதை ஆரம்பிச்சாரு, மழை வந்துடுது, கொட்டு கொட்டு கொட்டிடுது. உடனே என்ன பண்ணினோம் அப்படின்னா எதிர்த்தாப்பதம் இருக்கிற ஒரு வீட்டுல போய் எங்களெல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மழை நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல அந்த கதை கேட்க வந்திருந்த சில பேரும் அங்க வந்து எங்களோட வந்து நின்று இருந்தா. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணாரு, இவங்கிட்டு வீட்டுக்கு போயோ இல்ல எங்கேயோ போய் ஒரு டீ வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு டீ அந்த இதுல தூக்கின்னு வர்றா இல்லையா, அந்த டீயை கொண்டு வந்தார். அந்த டீயை கொடுத்த உடனே எல்லாரும் குடிச்சாரு. ஒருத்தர் வந்து வாங்கிக்கல. அப்பா கேட்டாரு, ஏன் நீங்க டீ சாப்பிடலையா அப்படின்னாரு. இல்ல நான் காபி சாப்பிட்டேன்னாரு. உடனே அப்பா கேட்டா எங்க சாப்பிட்டே இல்ல அப்படின்னா, வீட்டுலதான் காபி சாப்பிட்டேன். நீ வீட்டுல போய் காபி சாப்பிட்டதில்ல, எங்களுக்கும் கொஞ்சம் உணர்ந்துருக்கலாம்ல அப்படின்னு அப்பா கேட்டான். உடனே அவர் சொன்னாரு, அதான் கேட்கலாம் தான் வந்தேன், அதுக்குள்ள நீங்க டீ சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா. உடனே அப்பா கேட்டா, நீ தஞ்சாவூரா? ஆமா தஞ்சாவூர். இந்த வந்து டக்குன்னு பேசுற வந்து தஞ்சாவூர் காரணமா தான் வரும் அப்படின்னு சொன்னார். இது முடிஞ்சு அதுக்கப்புறம் மழை நின்ன பிறகு திருப்பி அந்த மேடையில போய் உட்காந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கதாகாட்சம் பண்ண வந்தது. எனக்கு அப்பாவோட நிறைய ஃபேசிலிட்டி எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்த அப்படின்னு சொன்னா, முக்கியமா அவர் கதா காலட்சேபம் பண்றது, கவியரங்கங்கள்ல கலந்துகிறது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்து எழுதுவார். எழுதச்சே சில சமயம் கை வலிக்கிறதோ இல்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா எங்களை கூப்பிட்டு எழுது அப்படின்பார். என்ன கூட கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ ஏதாவது கதை எழுதியிருக்காய், அவங்க அப்பா இது மாதிரி கதையெல்லாம் எழுதியிருக்காளே அப்படின்பார். நான் தொடர்கதையே எழுதியிருக்கேன் அப்படின்னா, என்ன பேருனாலும் மிஸ்ராதா அப்படின்னா, அது உங்க அப்பா எழுதியிருப்பாருங்க. அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி ஆனா அப்பாவோட அந்த மிஸ்ராதா தொடர்ந்து எழுதிச்சு. அவர் இவா சொன்ன எல்லா பர்சனாலிட்டியும் அதுல வரும். அதுல அந்த ஹாசிய பகுதி எழுதினார்னா நான் சிரிப்பேன், சோக பகுதி எழுதினார்னா அவர் அழுதுட்டே இருப்பார். அது அப்படியே அந்த கேரக்டர் என்ன வருதோ அந்த கேரக்டர் லீவ் பண்ணிட்டே எழுதுவார். அந்த ஒரு இது வந்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். அதே போல ஒரு வாட்டி அவர் வந்து தினமணிக்கு பத்திரிகைக்கு வந்து ஒரு சிறுகதை போட்டி நடந்தது, அதுக்கு வந்து ஜட்ஜா போட்டிருந்தார். அப்போ என்ன கூப்பிட்டு படிக்க சொல்லுவார். நல்ல ஒரு இடத்துல படிச்சிருந்தது நல்லா வந்ததுன்னா
இவர் ஜட்ஜா இருந்தாலும் சரி அப்பா டைம் சொல்லிருப்பா, இதுக்குள்ள படிச்சுட்டு எனக்கு திருப்பி அனுப்பணும், நான் அடுத்த ஜட்ஜுக்கு அனுப்பணும்னு, ஏ இரா இதை திருப்பி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிப்பார். அதே போல கதா கவியரங்கெல்லாம் பார்த்தேன், அவர் வந்து யாராவது இவரும் ஒரு கவிதை பாடுறதுக்கும் போயிருப்பார், நிறைய பேர் வந்து கூட நிறைய கவியரங்கள் அதை பங்கு கேட்கறதுக்கு வந்திருப்பார். யாராவது நல்ல ஒரு பகுதி நன்னா வந்ததுன்னா எங்க எங்க திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் அவரை கட்டிட்டு கன்னத்துல தட்டி கொடுத்து புத்தம் கொடுப்பார். அந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் இந்த காலத்துல கவிஞர்கள் நிறைய பேரை கேட்டு கேட்டேன்னா சுப்பு எங்களுக்கு ஒரு உரமா இருந்திருக்கார், இந்த அளவுக்கு நாங்க கவிதை எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய உரம் எங்களுக்கு வந்து கொத்தமங்கலம் சுப்புவோட பாராட்டும் புகழறியும் அவர் ஊக்குவிப்பும் இருக்கும் அப்படிம்பார். நான் அப்பாவோட கதை காட்சியம் போறது சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி காலேஜில் அப்பா கதை வந்து பண்ண போறாருன்னு எனக்கு தெரியாது, திடீர்னு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே வாடா ஒரு கதா காட்சியம் போனோம் அப்படின்னாரு. நான் மொல்ல போறச்சு எங்கேயும் கேட்டேன், விவேகானந்தா காலேஜ் இங்கேயே ஆட்டோ காலம் எடுத்து நான் இறங்கி வீட்டுக்கு போறேன், ஏன் என்ன பயம் அனுப்பினார், நாங்கதான் வந்து அங்க பர்ஃபார்மன்ஸ் வரவாளெல்லாம் அவ்வளவு கேலி பண்ணுவோம், அவ்வளவு டீஸ் பண்ணுவோம், பின்னால உட்காந்து அவளை அப்படி பத்தி கேலி பண்ணிட்டு இருப்போம், ஏதாவது சொல்லிட்டு இருப்போம், நீங்க அவள்கிட்ட போய் இந்த மாதிரி அவ கேலி எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கும் பயமா இருக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏ வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அன்னைக்கு என்ன கதைன்னா விவேகானந்தர் கதை, பட் அவர் ஆரம்பிச்ச முதல்ல ஹாஸ்யம், அதுக்கப்புறம் அவரோட நிகழ்ச்சியில நடந்த கதைகள் எல்லாம் வந்து பார்த்தேன்னா பசங்கள்லாம் ஸ்பெல் பவுண்ட். அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து ஹாஸ்டலுக்கு போறேன், நான் ஹீரோ, எங்க அப்பா வர என்ன அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ள போனேன், ஒரு மாடு சுத்தின் இருந்தது, அந்த மாடு சுத்துறது நின்று போச்சு அப்படின்னு சொன்னா எப்படி தெரியணும்னு, இல்ல நான் மாடு அப்படி நிக்காது அப்படிங்கிறப்பல முடிச்சிருந்தான். ஆனா இதே வந்து கதையா அந்த காலத்துல அப்பா எழுதியிருக்கான். ஒரு கிராமத்துக்கு போன போது ஒருத்தர் போனபோது ஒரு கயிறு கட்டியில போட்டுட்டு ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாராம். சோ கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு செக்கு இருந்ததாம், அந்த செக்குல வந்து மாடு சுத்தின் இருந்ததாம். இவர் கேட்டாராம், உனக்கு எப்படி தெரியும் மாடு சுத்துறதுன்னு, மாடு சுத்திட்டு இருக்கே மணி சத்தம் கேட்டுட்டே இருக்கும், அந்த மணி சத்தம் நின்னுடுது அப்படின்னா மாடு நின்னுடுதுன்னு அர்த்தம், நான் போய் அதை விரட்டிட்டு வருவேன் திருப்பி சுத்தும் அப்படின்னா. மாடு ஒரே இடத்துல நின்று தலையாட்டினா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது மனுஷனுக்கு இருக்கிற புத்தி மாடுக்கு வராது அப்படிங்கிற கதையில அந்த காலத்துல வரும். அதே வந்து இப்ப ஜோக்கா ஒரு நாலஞ்சு பேர் சொல்றான். இந்த மாதிரி அப்பாவோட திங்கிங் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராகிரஸ் அந்த காலத்திலேயே வந்து எல்லா விஷயத்தையும் அவர் கொண்டுட்டார். இந்த அண்ணா சொன்னா போல ஒரு சோல்ஜர்கள் எப்படி வந்து ஒரு போருக்கு போனா அந்த போர்ல வந்து அவளுக்கு ஊக்குவிக்கணும் அப்படிங்கறதுக்கு வந்து சீன வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அப்பா எழுதினார். அந்த சீன ஆக்கிரமிப்பு போது அதுல முழுக்க முழுக்க வந்து பாத்தேன்னா அவ வந்து எப்படி கஷ்டப்படுறா, இதை தூக்கிட்டு போறா, எவ்வளவு வந்து இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்றா அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல இன்னொரு வாட்டி பாகிஸ்தானோட சண்டை வந்த போது கூட ஒரு கவியரங்கத்துல அப்பா இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நாட்டு பற்று உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறதுக்காக பாட்டு சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறச்சு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இமயமலைய வந்து சைனா சீனாக்காரன் வந்து பிடிக்கிறான், அதை நாம விட்டு இருக்க முடியாது, எல்லாரும் போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நானும் போய் சப்போர்ட் பண்றேன், எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னா நான் மார்ச் சாங்கு பாடுறேன், மார்ச் சாங்கு பாடனாலும் பாறை கூட வாங்க உடம்பெடுத்த பேரெல்லாம் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் சாங்கு பாடனாலும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், சும்மா அவங்களை மாத்திரம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி இருந்தார். சோ அவரோட உணர்ச்சி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு போய் சேர்றாப்புல இருக்கும். அவ்வளவு அந்த இடத்துக்கு போய் ஒரு குழந்தை முன்னால வந்துருந்தான் அப்படின்னு சொன்னோம்னா அவன்கிட்ட ஒரு பாட்டை சொல்லிட்டு டேய் நீ ஒரு பாட்டை சொல்லுடா அப்படின்பா, அந்த பாட்டை கேட்டுட்டு அவன் சொல்றது கரெக்டா இருந்ததுன்னா அங்கேயே அவன் வந்து நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுவார். எனக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்கு. ராத்திரி அவருக்கு காது அமைக்க விட்டு இருந்திருப்பேன், காதுக்கு அமைக்க விட்டு இருந்துச்சு, ஏதாவது பாட சொல்லுடா அப்படின்பா. அப்புறம் ஸ்கூல்ல படிச்சிருந்த சமயம் அந்த பாட்டை வந்து நான் ஏதாவது சொல்லுவேன். ஒரு வாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அந்த நலவெண்பம் நலவென்பார வந்து ஒரு பாட்டை சொன்னேன், ஆகாரமா நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு பென்சில் டப்பா வாங்கி கொடுத்தாரு, அது அப்புறம் ஒரு இதுல எழுதிட்டு ஏதோ ஒரு இதுல யூஸ் பண்ணிட்டார். அதே போல ஒரு வாட்டி திடீர்னு என்ன கூப்பிட்டார், கூப்பிட்டுட்டு சங்கராச்சாரியரை பத்தி உனக்கு தெரியும் இல்லன்னா தெரியும்பா அப்படின்னா, அப்போ நீ ஸ்கூல்ல எல்லாம் காலேஜ் எல்லாம் படிக்கிறியே பசங்களுக்கு எல்லாம் அவரை பத்தி தெரியுமா அப்படின்னா. ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாலதான் நான் வந்து
ஹாஸ்டல்ல ஒரு ஃப்ரெண்டு ரூமுக்கு போன போது அவர் அங்க வந்து படத்தை வச்சிருந்தார். அந்த படம் ஆமாம்பா தெரியும், ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் கூட நிச்சயமா அவர் மேல பக்தி உண்டு, இந்த மாதிரி நான் அங்க போன போது பாத்திருக்கேன் அப்படின்னு உடனே காமகோடியில் கனிகள் இரண்டுன்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தார். அந்த பாட்டுல இந்த இன்சிடென்ட யூஸ் பண்ணி பாட்டீங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட இருந்து ஒரு இன்புட் கிடைச்சதுன்னா அதை ஒரு பொறிய வந்து அவர் அதை வந்து ஒரு பெரிய மரமாக்க முடியும். அதுதான் அவரோட கிரேட்னஸ். நம்மளுக்கு ஒரு சின்ன இது, பட் அவரால் பெரிய இதாக்க முடியும். கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் பல பாடல்களை பாடியுள்ளார். அதில் தாலாட்டு பாடல்களும் உண்டு. அதில் ஒரு தாலாட்டு பாட்டு, என் வயிறு தேடி ஏன் பிறந்தால் செல்லமுத்தே, ஆராரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆழ பிறந்தானோ அரசாழ வந்தானோ என்று ஆரம்பித்து, உன்னை போல் செல்வனை நாம் உலகம் எல்லாம் கண்டதில்லை, என்னை போல் ஏழை நீ எங்காச்சும் கண்டதுண்டோ என்று குழந்தையை பார்த்து மிகவும் உருக்கமாக பாடியுள்ளார். அவரை பற்றி அவருடைய புதல்விகள் கூறுவதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.